செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தராக கிருபையும் அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக நான் போல் பாலபாஸ்கரன் நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நேரத்தை கர்த்தலாகிய இயேசு கிறிஸ்து எங்களை ஒதுக்கி தந்திருக்கிறார் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கடத்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுதோ அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துதான் விசுவாசம் இந்த சுவிசேஷத்தை இந்த மகா உன்னதமான சுவிசேஷத்தை நாங்கள் முற்றும் முழுதுமாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது எவன் விசுவாசிக்கிறானோ அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் வேத வார்த்தைக்கு போவோம் டோமர் எட்டு பத்து டோமர் எட்டு பத்து மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் மறுபடியும் திருப்பி வாசிக்கிறேன் மிக முக்கியமான ஒரு வார்த்தை இது மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் அப்போ ஒவ்வொரு மனுஷனும் அறிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கிறிஸ்து உங்களிலே இருக்கிறாரா இட விடாமல் ரெண்டு குருந்தியர் பதிமூன்று அஞ்சில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறதான்னு சொல்லி ரெண்டு குருந்தியர் பதிமூன்று அஞ்சில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ திருப்பி வாசிக்கிறேன் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் அந்த பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது மிக முக்கியமான வார்த்தை என்று சொன்னால் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து தங்களில் இருக்கிறாரோ என்று சொல்லி தெரியாது ஆனவடிகள் கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரோ தான் முதலாவது பரிசு தாவியானவற்றை கேள்வி கிறிஸ்து இருக்கிறது உண்மையாக இருந்தால் சரீரமானது அந்த பாவத்தின் நிமித்தம் மெரித்ததாக இருக்கும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்ட கிடக்கு இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் உங்களில் இருக்கிறாரா അടയാളം എന്നിസ്ത ഉങ്ങളിൽ അതൊക്കെ അടയാളം എന്ന ഇപ്പോഴും നാം ജപത്ത കടന്നു ചെല്ലുവോം അരുമയങ്ങൾ പിതാവേ മക്ക സോസ്ത്രം പരലോകത്തേവനെയും സോസ്ത്രം കുമാരൻ ജേസു കൃസ്തവ പലിയാ സിലുവയിലെ ഒപ്പ കൊടുത്തവരുടെ വിലയേറപ്പെട്ട ര தேவரின் நிதங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக மக்கள் நன்றிக்கும் இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதரர்கள் சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ள வேண்டும்

அப்போ கிறிஸ்து நம்மில் இருந்தால் என்ற சொத்தொடர் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு புரியாத ஒரு சொத்தொடராக இருக்கிறது அது என்ன கிறிஸ்து நம்மில் இருந்தால் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த சொத்தொடருடைய தாற்பயம் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் அது எப்படி எனில் ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலும் ஒன்று கொருந்தியர் மூன்று பதினாறு அவருடைய வல்லமையினாலுமே கிறிஸ்து நம்மில் வாசமாயிருக்கிறார் கலாத்தியர் ரெண்டு இருபது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் பரிசுத்வாவியானவருடைய பிரசன்னத்தினாலும் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு அவருடைய வல்லமையினாலுமே கிறிஸ்து நம்ம வாசமாயிருக்கிறார் கலாத்தி ரெண்டிருபது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ கிறிஸ்து நம்ம வாசமாயிருந்தால் சரீரம் அந்த பாவத்த நிமித்தம் மரித்ததா இருக்கும் என்று ரோமர் எட்டு பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் கிறிஸ்து நம்ம வாசமாக இருந்தால் நம்முடைய சரீரம் அந்த பாவத்த நிமித்தம் மரித்ததா இருக்குமென்று ரோமர் எட்டு பத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அப்படியாக மரித்து போயிருக்கிற சரி சரீரத்தை சுயபலத்தினால மேற்கொள்ள எடுக்கும் எந்த முயற்சியும் ஒருவித பிரயோசனத்தையும் கொடுக்க போவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் மரித்த சரீரத்தை கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுடைய சரீரம் மரித்ததாக இருக்கிறது அப்ப மரித்து மரித்திருக்கிற அந்த சரீரத்தை சுயபலத்தினால மேற்கொள்ள எடுக்கும் எந்த விதமான முயற்சியும் ஒரு பிரியோசனத்தையும் கொடுக்க போவதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மரித்த சரீரம் பரிசுத்த ஆவியினாலேயே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ மாம்சத்தினால மற்றும் சுயலத்தினால் மரித்து போயிருக்கிற சரீரத்தை ஒரு காலமும் உயிர்ப்பிக்க முடியாது அது உயிர்ப்பிக்கப்பட வேணுமா இருந்தால் பரிசுத்தாவியானவராலேயே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்போ பரிசுத்து ஆவியானவர் அதை உயிர்ப்பிக்கிறதற்கு கிறிஸ்தவர்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் கிறிஸ்துவக்குள் இருக்க வேண்டும் அப்போ கிறிஸ்துவக்குள் இருக்கணும் என்றால் அர்த்தம் என்ன இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலத்து நிற்க வேண்டும் அப்படி நிலத்து நிற்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்தவுக்குள் இருக்கிறீர்கள் அப்படி அப்படி கிறிஸ்தவுக்குள் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மிலே வேலை செய்து வல்லமையாக நம்மில் செயல்பட்டு சாவகேதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள கொள்ள வேண்டும் இது பற்றி டோமர் எட்டு பதினொன்றில் சொல்லி இருக்கிறத நாங்கள் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும் அதை என்ன அண்டு பார்ப்போம் அன்றியம் இயேசுவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி தோமர் எட்டு பதினொன்று அன்றையும் ஜேசுவ மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் அப்போ ஒரு கேள்வியோடு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வியே ஆவியானவர் கேட்குறார் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரோ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரோ அப்போ அவர் இருந்தால் அதுதான் சொல்லியிருக்கு அன்றியும் அன்றையும் ஜேசுவ மெரித்தோரிலிருந்து எழுப்பினவர் ஆர் எழுப்பினவர் பரமபிதா எழுப்பினார் அப்ப பரமபிதாவினுடைய ஆவி அந்த என்ன ஆவி ஆவி அந்த ஆவி உங்களில் இருந்தால் அப்ப பரிசுத்தாவின கேட்கிறார் பரிசுத்தாவியானவர் உங்களில் இருக்கிறாரோ அநேகமான கிறிஸ்தவர்களில் துரதிஸ்தவசமாக வேதனையோடு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அசுத்த ஆவிகள் வேறொரு ஆவி அவர்களில் செயல்படுகிறது அவர்கள் வேறொரு ஆவி செயற்படும் பொழுது பரிசுத்த ஆவி செயற்படுகிறதாக நினைத்து கொள்கிறார்கள் அப்படி இல்லை அதற்காகத்தான் இருந்தால் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவ மறித்தோர் இருந்து எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே அப்போ கிறிஸ்துவ மெரித்தோரிலிருந்து எழுப்பினவர் பரமபிதா உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் சாவக்கேதுவான உங்கள் சரீரத்தை சரீரங்களையும் ஓய்ப்பிப்பார் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் ஓய்ப்பிப்பார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இந்த வார்த்தைகளிலே அப்போ கிறிஸ்துவங்களிலே இருக்கிறாரா கவனமாக அறிந்து கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவி உங்களில் இருக்கிறாரா கவனமாக அதை அறிஞ்சு கொள்ளுங்கள் இருக்கிறாரா என்று உறுதிப்படுத்துங்கள் ஏனென்று சொன்னால் அநேக மாணவர்கள் வேறொரு கிறிஸ்துவை வைத்திருக்கிறார்கள் அநேக மாணவர்கள் வேறொரு ஆவியை வைத்திருக்கிறார்கள் ஏன் அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி பவுல போஸில் டெண்டு குருந்தியல் பதினொன்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ ஆவியானவர் ஒருவரே நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நிதானிக்க வல்லவராக இருக்கிறார் ஆனபடியால் நாம எதையுமே செய்ய முடியாது என்பது வெளிப்படையாக தெரிகிறது மறுபடியும் சொல்லுகிறேன் நாம எதையுமே செய்ய முடியாது என்று வெளிப்படையாக தெரிகிறது ஏனென்று சொன்னால் வேதவாக்கியத்தின்படி அதை நிரூபித்திருக்கு நீங்கள் எதையும் செய்ய முயற்சிக்க வேண்டாம் அப்போ லூகாவன் ரெண்டு இருபத்தி ஆறில் நம்முடைய ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அற்பமான காரிய முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அற்பகாரியன் தன்னும் உங்களால் செய்ய இயலாது யோவான் பதினஞ்சு அஞ்சலி ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய Curado. ஆனபடியால் தான் கிறிஸ்து உங்களிலே இருந்தால் என்று ஆவியானவர் சொல்லியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் பதினஞ்சு அஞ்சில் சொல்லியிருக்கிறது என்னவென்றால் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் ரோமார் ஏழு பதினெட்டுல பரிசுத்தாவியானவர் பவுல் அப்போ மூலம் சொல்கிறார் அது எப்படியெனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்திலே இல்லை என்று பௌல போஸ்தலர் பெருசுத்து ஆவியினால் ஏவப்பட்டு தன்னுடைய நிலைமே தெளிவாகச் சொல்லியிருக்கிறார் ரோமர் பத்தலையும் நம்முடைய சම් பாவத்தின் நிமித்தம் மதித்ததாக இருக்கிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நான் என்ன சொல்கிறதன்று சொல்லிக்க பரிசுத்தாவியானவர் ஒருவரே நம்முடைய நாம் எப்படி இருக்க வேண்டும் எந்த விதமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை நிதானிக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய சுயபலத்தினாலே எதையும் செய்ய முடியாது என்பது வெளிப்படையாக இருக்கிறபடியினால தேவனே தேவனுடைய ஆவி ஆவியே அதை நிதானிக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம செய்கிற யாவும் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றியதன் அடிப்படையிலேயே செய்யப்படுகிறது அப்போ கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்தாரோ அந்த அடிப்படையிலேயே பரிசுத்தாவியானவர் நம்மில் செயல்படுகிறார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இது பற்றி தெளிவான மேலதிக அறிவு கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் இன்றியமையாதது ஏனென்று சொன்னால் கிறிஸ்து சிலுவையிலே என்ன நிறைவேற்றினாரோ நமக்காக சிலுவையில ஏசு கிறிஸ்து நிறைவேற்றினதன் அடிப்படையிலேயே பரிசுத்தாவியானவர் செயற்படுகிறார் ஆனால் அப்படினால நாம் மிகவும் அவதானமாக அவர் என்ன செய்தார் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயற்படுகிறார் என்ற விவரத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் கவனமாக கேட்டு கொள்ளுங்கள் இது மிக முக்கியமான வார்த்தைகள் உங்களில் இருந்தால் உங்களில் இருக்கிறாரென்று சொல்லியில் உங்களில் இருந்தால் அப்போ நீங்கள் கிறிஸ்து இருக்கிறாரோ என்று சொல்லி முதல் நீங்கள உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கிறிஸ்து உங்களிடத்தில் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் என்ற சொத்தொடர் உள்ளடக்கியிருக்கும் ஆவிக்குரிய பொருளை சற்று விபர ஆராய்வது இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கிறது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இவனுக்குள்ளும் கிறிஸ்து இருக்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இதன் பிரதிபலனாக அவனுக்குள்ளிருந்த என்ன இயேசு கிறிஸ்துவ சொந்த அர்த்தகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ஒருவனில் இருக்கிறதா இருந்தால் அவனுக்குள்ளிருந்த பாவ அந்த பாவத்தின் வல்லமை அகற்றப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் ஒருவனுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் அப்போ இதனுடைய பிரதிபலன் என்ன என்று சொன்னால் அவனுக்குள்ளிருந்த அந்த பாவம் அந்த பாவத்தின் பலமே அகற்றப்பட்டது என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும் அப்போ இதுக்காகத்தான் கிறிஸ்து இருந்தால் கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்தால் என்றதை ஏன் அது குறிப்பாக சொல்லப்படுகிறது சொன்னால் அது இருந்தால் அதனால் என்ன பிரதிபலன் என்று கிறிஸ்தவனுக்கு தெரியுமோ என்றுதான் ஆவியானவர் கேட்குறார் அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பாராக இருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன அந்த பாவத்தின் பலமே இருந்து பிறப்பு மூலம் கொள்ள நோயாக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உட்புகுந்த அந்த பாவத்தினுடைய வல்லமே அகற்றப்பட்டது இப்போ கிறிஸ்துவங்களுக்குள்ளே இருந்தால் ஆனால் 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 கவனமாக கேட்டுக்கொள்ள பாவ சுபாவத்தின் வல்லமை அகற்றப்பட்டது அந்த பாவத்தின் வல்லமை அகற்றப்பட்டது ஆனால் அந்த பாவத்தின் பிரசன்னம் அந்த பாவத்தின் பிரசன்னம் அவனுக்குள் கிறிஸ்தவ நல்லொழுக்கத்தை நெறிப்படுத்துவதற்காக மறுபடியும் சொல்லுறேன் கிறிஸ்தவ நல்லொழுக்கத்தை நெறிப்படுத்துவதற்காக தேவனால் அவனுக்குள் விடப்பட்டிருக்கிறது அப்போ வல்லமை அந்த பாவத்தினுடைய வல்லமை அகற்றப்பட்டது அந்த பாவத்தினுடைய பிரசன்னம் அந்த கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு நோக்கத்துக்காக கிறிஸ்தவ நல்லொழுக்கத்தை நெறிப்படுத்துவதற்காக இது என்று ஒன்று ஒன்று யோவான் ஒன்று எட்டிலையும் தோமர் ஆறு பன்னிரெண்டிலும் இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்தவனுக்குள்ளே அவன் டட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்குள்ளே பாவம் இருக்கு அந்த பாவம் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ விசுவாசிகள் மகிமப்படும் போது அல்லது மதிக்கும் பொழுது பாவ சுபாவம் அறவே அகற்றப்படும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் கிறிஸ்து இருந்தால் நீங்கள் அறிய வேண்டியது என்ன முதலாவது பாந்த பாவத்தின் வல்லமை அகற்றப்பட்டது அந்த பாவத்தின் பிரசன்னம் இன்னும் உங்களுக்குள் இருக்கிறது விசுவாசிகள் மகிமைப்படும் பொழுது அல்லது மதிக்கும் பொழுது அந்த பாவம் அறவே அகற்றப்படும் ஒன்று குரந்தியர் பதினஞ்சு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நாலில் இது விபலமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தர்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி பாவ சுபாவம் செயலிழக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் தெய்வீக சுபாவம் அவன நாட்டப்படுகிறது அந்த திவ்ய வலமே அவனுடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாபத்தையும் கொடுக்கிறது கவனமா கவனம் ரெண்டு பேரு ஒன்று மூன்றுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அந்த தெய்வீக சுபாவம் அவனில் நாட்டப்பட்டவுடனே அந்த திவ்ய வல்லமை அவனுடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான சகலத்தையும் கொடுக்கறது என்று சொல்லி ரெண்டு பேரில் ஒன்று மூன்றுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ விசுவாசி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பெறையும் விசுவாசி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பெறையும் ஒன்று கொருந்தீரோ ரெண்டு ரெண்டு லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்று அப்போ அந்த விசுவாசத்தில் நிலத்திருக்கம் தனையும் தெய்வீக சுபாவம் வல்லமையாக அவனுக்குள் செயற்படுகிறது இதன் பிரதிபலன் என்ன ஏம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் இதுகளெல்லாம் நடக்க வேணும் இதுகளெல்லாம் நடக்க வேணும் என்று சொல்லி பரிசுதாவியானவர் சொல்கிறார் நீ கிறிஸ்தவ வாழ்க்கை ஏம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவன் பரிசு ஆவியானவர் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு கிறிஸ்தவன் அந்த அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தில் இருந்து வேறொன்றுக்கு தன்னுடைய விசுவாசத்தை திசை திருப்பும் பொழுது அதிகமாக நடவருகிறது இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று சொல்கிறதுக்கு இல்லை அநேகமான விசுவாசிகள் இந்த மாதிரியான இக்கட்டான இடறலான நிலைமைகளில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த விசுவாசத்தை கொண்டு ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அந்த விசுவாசத்தை விட்டு விலகி வேறொன்றுக்கும் திசை திருப்புகிறார்கள் அப்படி திசை திருப்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனில் செயற்படுவதில்லை அப்ப பரிசுத்த ஆவியானவர் செயற்படாமல் இருக்க தெய்வீக வல்லமை செயலிழக்கிறது அப்போ அப்ப தெய்வீக வல்லமை செயல் இழக்க பாவ சுபாவம் மறுபடியும் வல்லமையை பெற்றுக்கொள்கிறது பாவ சுபாவம் மறுபடியும் வல்லமையை பெற்று இதன் நிமித்தம் பிசுவாசி நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை தானா தாக்கி கொள்கிறான் இதுக்கு பவுலப்போஸ்தலரும் விதிவிலக்கல்ல அவரே ரோமர் ஏழு இருபத்தி நாலில் சொல்கிறார் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லியிருக்கார அப்போ அந்த விசுவாசியினுடைய நிலைமை இக்கட்டான நிலைமைக்குள்ள போகும் ஏனென்று சொன்னால் அவன் அந்த விசுவாசத்திலேருந்து வேறொரு விசுவாசத்துக்கு திசை திருப்பதன் திசை திருப்பினதனால் நிர்பந்தம் ஏற்படுகிறது அழுகையின் பள்ளத்தாக்கு அவனுடையதாகிறது சொல்லி சங்கீதம் எண்பத்தி நாலு ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க சர்ச்சிப்பை பெற்ற கிறிஸ்தவர்களிடத்தில் ஆவியானவர் வாசம் செய்வதனால் அவர் மூலமாக கிறிஸ்தவம் அவனுக்குள் வாசம் செய்கிறார் யோவான் பதினாறு பதினாறு அவன் கிறிஸ்து இயேசுவனாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ரோமர் எட்டு ரெண்டு கெட்டியாக கடைப்பிடிக்கும் வரையும் அவனில் அவர் வல்லமையாக செயற்பட்டு அவனை கிறிஸ்துவின் சாயலில் மாற்றுவார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ கிறிஸ்து நமக்குள் இருப்பதை எப்படி உணர முடியும் என்பதென யோவான் பதினாலு இருபதில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தெளிவாக தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி இருக்கிறார் அப்ப சிஷ் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் நாளில் அன்று ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதிலே பெந்த கோஸ்தே நாளில் நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லியிருந்தார். அதே நேரம் கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு ஆவியினாலே ஞானஸ்தானம் செய்யப்பட்டு ஞானஸ்தானம் செய்யப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நியவாசியை பேசும்பொழுது பேசும் அந்நாளிலே நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிவீர்கள் என்று தெளிவாக ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்போ கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதில் நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம் ஆவியின் மூலமே அவர் நம்மில் வாசம் செய்கிறார் கலாத்தியர் ரெண்டு இருபது யோவான் பதினாறு பதினாறு அப்போ கிறிஸ்துவுக்குள் இணைப்பை ஏற்படுத்தி மார்க்க பதினாறு பதினாறு மறு முழுக்க பெற்று தீத்து மூன்று அஞ்சு மறுபுறப்ப பெற்றவன் யோவான் மூன்று மூன்று அவனே கிறிஸ்துவில் இருக்கிறான் പ്പോഴതും തേവൻ ജനത്തോടെ വാസം ചെയ്യ വരുംകുറ ഉ മനതൻ അറിഞ്ഞുക്കാണ്ട അപ്പോൾ തേവൻ മനുഷ്യനെ വിട്ടു വിലകിരുക്ക അവർ വരുമ്പില്ല എപ്പോഴും തൻക തന്നുടേ ജനത്തോടെ വാസം ചെയ്യ അവർ വിരുപ്പമായിരിക്ക ഉയെ മനളാ അറിഞ്ഞിരിക്കും அப்போ அந்த பாவத்த நிமித்தம் அவர் அவனுக்குள் வாசம் செய்ய முடியாமல் போனதனாலேயே அவர் வனாந்தரத்தில் இருந்த வாசஸ்தலத்திலும் அதன் பின்பு ஆலயத்திலும் வாசம் செய்ய வேண்டியதாக இருந்தது மறுபடியும் இதனை சொல்கிறேன் அந்த பாவம் மனுஷனுக்குள்ளே இருந்ததால் அவர் அவனுக்குள் வாசம் செய்ய முடியாமல் போய்விட்டது இதை நாம் இன்னும் தெளிவாக அடுத்த செய்தியில் பார்ப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்தவ நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய கிருபையும் அவருடைய இலக்கமும் உங்களுக்கு தாராளம் மகா கனிப்பவாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே ஆமென் and ஆமென் and ஆமென் இந்த சிலுவேயின் செய்தியை கேட்பவர்கள் அதல ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதை நம்முடைய பிரார்த்தனையாகும். துளைபேசி மூலம் தரப்ப கொள்ள விரும்புகூர் 647 465 1224 மூலமும்